ஹலோ எவ்ரிவன், இது நம்ம ரெஸ்டாரன்ட் சமைக்கலாம். நான் கானன்யா, இது நம்ம செல்லுக்குட்டி ஆதவ். இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஓகே, நம்ம சூப்பரான சிம்பிளான சாக்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அப்பா, என்ன வச்சிருக்கீங்க? இது 1 கப் சுகர் பவுடர், இது 1/2 கப் மில்க் பவுடர், இது 3 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர். ஒரு கப் சுகர் பவுடர், ஓகே, 1/2 கப் மில்க் பவுடர், மூணு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், இதெல்லாத்தையும் போட்டு சலிச்சுக்கலாமா? இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு மிக்சிங் பவுல் வச்சுக்கோங்க. அந்த மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம சலிச்சு வச்சுருக்க சாக்லேட் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயும் அந்த சாக்லேட் பவுடரும் நல்லா ஒன்றுக்கு ஒன்று கலந்து வரணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா, எடுத்து ஊற்றுனா விழுகணும். இது மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியாக இருந்துச்சுன்னா உங்கள் பேட்டர் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சிலிகான் மோல்டில் ஊற்றிக்கோங்க. இது மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸும் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம கட்டி சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட சிலிகான் மோல்ட் இல்லைன்னா, உங்களுக்கு பிடிச்ச தட்டில் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு சாக்லேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் 1 ஹவருக்கு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம சாக்லேட் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம சிலிகான் மோல்டில் ஊற்றி வச்சுருக்கனால ரொம்பவே ஈஸியாக வரும் எடுக்கிறதுக்கு. இதே மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாக்லேட்டில் மோல்டோட ஷேப்புமே ரொம்ப அழகாக தெரியுது. நம்ம பிளேட்டில் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம பிளேட்டில் எண்ணெய் தடவிருக்கனால ஈஸியாகவே வந்துடும். இப்போ பிளேட்டை லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இன்னொரு தட்டில் அப்படியே கவுத்துனீங்கன்னா உங்கள் சாக்லேட் நல்லா விழுந்துடும். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாமா? ஓகே. இந்த சாக்லேட் நல்லா டைரி மில்க் மாதிரி இருக்கு. நல்லா சாஃப்டா, கிரீமியா, சூப்பரா இருக்கு. இந்த சாக்லேட்ல நட்ஸ் கட்டி போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரசிச்சு சமைங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.